அனைவருக்கும் அன்பின் வணக்கம். திரியை தின்றழியும் தீச்சுடர், இந்த தலைப்பை அணுகிறதுக்கு முன்னாடி யாத்ரி அவ்வளவு ஃபேன்ஸ் அவருக்கு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எல்லாத்துலேயுமே. இந்த கவிதை தொகுப்பு அவருடைய வெளிவரக்கூடிய 4வது கவிதை தொகுப்பு. இதுக்கு முன்னாடி 3 இருந்திருக்கு. அன்பின் நிமித்தத்தில் தான் எனக்கு யாத்ரியை பர்சனலாக ஒரு அறிமுகம் கிடைக்குது. எனக்கு அதில் நான் கனெக்ட் ஆகிறேன். இப்போ தான் அனீஷா சொன்னாங்க, காதல் என்பது உரையாடல், காமம் என்பது விரல் பிடித்தல், மற்றெல்லாம் காலத்தில் அழியும் காட்சிப்பிழை. இது எனக்கு ஒரு பெரிய போதனை மாதிரி இருந்தது. யாத்ரியோட கவிதைகள் எல்லாமே யதார்த்தம், அதுதான் அவரை கொஞ்சம் தனித்துவப்படுத்தி காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிலப்போ நம்ம அவரோட கவிதைகளை படிக்கும் பொழுது, முகநூல்லையாக இருக்கட்டும், இல்லை அவரோட கவிதை புத்தகங்கள்லையாக இருக்கட்டும், தொகுப்புகள்லையாக இருக்கட்டும், எப்பிட்ரா அப்படின்ற இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு இப்போது. அது வந்து ஒவ்வொரு தடவையும் உணரக்கூடியதாக இருந்தது எனக்கு. ஒவ்வொரு கவிதை படிக்கும் போது எப்படி ஒருத்தருனால நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா உணர்வுகளை பற்றி எழுத முடியுது அப்படின்னு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்தேன், நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் இதெல்லாம் பார்த்தேன் இன்றைக்கி பேசுகிறக்காக. அப்போது நிறைய பேர் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு ட்ரோமாவில் இருந்தேன், நான் ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன், அதிலிருந்து வெளிவரக்கு யாத்ரியோட கவிதைகள் எனக்கு மிகுந்த உதவிகரமாக இருந்தது அப்படின்றத வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணம் யதார்த்தம். திரியை தின்றழியும் தீச்சுடர் இல்லைங்களா, இந்த தலைப்பு ஏன் அப்படின்னு எனக்கு சிந்திக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா யாத்ரியோட எல்லா கவிதைகளுமே ரொம்ப நேர்மறையான எண்ணங்கள் உள்ள பொதிந்து இருக்கிறதா இருந்தது. அதற்கு காரணம் யதார்த்தம். மீண்டும் யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அங்கிருந்து நம்ம இயல்பை உணர்ந்து எப்படி வாழ்கிறது அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போது திரி வந்து எதுவாக பார்க்குறேன், ஒரு அகல் விளக்கில் திரி இருக்குது. அது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த உறவோட சோலாக நான் பார்க்குறேன், அந்த உறவோட அடிநாதம் தான் திரின்னு வச்சுக்கலாம். இந்த தீச்சுடர் இருக்குது இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சுடர் இருக்கும். அந்த சுடர் எதுவாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஒரு உறவு மேலே, ஒரு நபரின் மேலே ஏற்றி வைக்கக்கூடிய பொய்யான அல்லது ஒரு நிச்சயமற்ற நம்பிக்கைகள். அது பொய்யாகவே இருக்கும், அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதில் ஒரு உறவில் இன்னொருத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையில் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரோலுமே இருக்காது. ஆனால் அந்த பொய்யான நம்பிக்கைகளை நம்ம அந்த உறவின் மேலே ஏற்றி அந்த திரியை வந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எங்கே யதார்த்தம் வருது இந்த தலைப்பில் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் வேறு திரி வேறு சுடர், நம் புரிதல் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். மாறுபடுவது தான் காதல் அப்படின்னும் பதிவு செய்கிறாங்க. மனதில் முகிழ்க்கும் பேரன்பை தங்கு தடையின்றி மலர விடுவதும், சாத்தியம் இருக்கும் வரை வாழ்ந்து கொள்வதுமன்றி வேறென்ன காதல். இது ரொம்ப அழகாக பட்டுச்சு எனக்கு ஒரு கவிதை. யானும் நீயும் எரியும் திரியை விழுங்கி விழுங்கி அழியும் சுடர் அப்படின்னு. இதில் எங்கே நேர்மறையான சிந்தனை பிறக்குது அப்படின்னா, ஒன்று தோல்வி அடையுது ஒரு உறவு, அதை நம்பு, பரவாயில்ல தோல்வி அடைஞ்சால் பரவாயில்ல, ஏமாறு, மீண்டும் நம்பு அப்படின்ற இடத்துல தான். அப்படி நம்பலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே, நம்ம வாழக்கூடிய அந்த மொத்த வாழ்வுமே ஒரு சூன்யமாயிடும் அப்படின்னும் பதிவு செய்கிறார். அக்கறையோட மிக உச்சமான நிலை என்னென்னா, நீ எக்கேடோ கெட்டுப்போ எனக்கென்ன வந்துச்சு அப்படின்னு. நம்ம அம்மாலாம் நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது பண்ணால் சரி எக்கேடோ கெட்டுப்போ, நீ தோன்றதை பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு இடம். பிரேக்கப் பற்றி எல்லா இயல்பான உணர்வுகள் நம்ம வாழ்க்கையில், எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அம்மா அப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்களே, நம்ம எப்படி வந்து இதை பற்றி பேச போகிறோம், இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம், அந்த ஒரு உணர்வு இருந்தது எனக்கு. ஒரு பிரேக்கப்பை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த நம்மளோட அந்த துணை இணை இருக்காங்க இல்லையா, அவங்க பிரிஞ்சு போனால் மட்டும்தான் நம்ம மனசு வலிக்கும்ன்றது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒருத்தங்க பல காலம் இருந்து அவங்க விலகி போயிட்டால் யாராக இருந்தாலும் மனம் வலிக்க தான் செய்யும். அப்போ இவ்வளோ காலம் அவங்க மன ரீதியாக நம்ம கூடவே இருந்திருக்காங்க, நமக்காக எப்பவுமே இருப்போம் அப்படின்ற வகையில் இருந்திருக்காங்க. அவங்க இல்லாமல் போகும்போது அந்த வலி, அந்த மன வலி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அந்த வலி கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு, ஃபீல் த பெயின் அப்படின்றது ஒரு ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவிதையாக எனக்கு பட்டுச்சு. நான் வந்து என்னோடய பார்ட்னர் கூட எனக்கு பிடிச்ச பாடலை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடித்த நபர்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் நான். இப்படி பண்ணுறத வாயிலாக நான் வந்து அவரை என்னோடய வாழ்க்கைக்குள்ளே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. மீ அழகி அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காரு. எல்லா கவிதைகளுமே ஒரு பக்கம் வந்து என் கூட பேசிகிட்டே இருந்துச்சு.
சில இடங்கள்லாம் பயங்கர அழகி அல்லது தாங்கவே முடியல, சிலாகிச்சு தீர்த்தே தான் ஆகணும்னு. நான் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு எழுதுகிறேன் எழுதிக்கிட்டே இருக்கேன். எதை விடுறது எதை எழுதுறதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. அப்போது ஆத்மாத்தமாக எனக்கு என்ன பதிஞ்சதோ அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் எழுதவே ஆரம்பித்தேன். நம்மளால் எப்போவுமே ஒரு வெறுப்பை, ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட வெறுப்பை காமிச்சாங்கன்னா அதை நம்மளால் எளிதில் ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனால் அன்பை, உண்மையான அன்பை நம்மளால் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியாது. அப்போது ஒரு உறவில் எப்போவுமே ஒரு நபர் வந்து அன்பை வழங்கக்கூடியவர்களாகவும் இன்னொருவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையிலும் தான் இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. அப்போ காதல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த அன்பை கொண்டு ஒரு பூப்பந்தாடுதல் தான் காதல் அப்படின்ற ஒரு விஷயமும் கூட. இதில் சில கதைகள் மாறி போச்சு. அதில் என்னோட மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கதை வந்து புத்தகத்தோட இறுதியில் வருது. 18 வயசு ஒரு பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையோட முதல் முத்தத்தை அனுபவிக்கிறாள். அதை வந்து அவளோட சொந்தக்காரங்கள்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த ஒரே ஒரு முத்தத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பெருசு பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த வயசில் அவளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் யாருக்கிட்டேருந்து அந்த முத்தத்தை பெற்றேனோ அல்லது கொடுத்தேனோ அந்த பையனோட வீட்லேயும் இதே நிலவரம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறா. 3 குழந்தைங்களாயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டு தான், நாங்கள் பண்ணது கரெக்டு தான், இப்போ பாருங்கள் 3 குழந்தைங்களோட சந்தோஷமாக என் பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு மற்றவங்களுக்கும் அவங்க வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. யாருக்கிட்டேருந்து அந்த முத்தம் நிகழ்ந்ததோ அந்த பையன் வந்து ஒரு 38 வயசில் அவளுக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பை எடுக்கிறா. எப்படி இருக்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவனால் பதில் சொல்லவே முடியல. தடுமாற்றம். ஏன் தடுமாற்றம் அப்படின்னா, அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, அவளோட மனசோட வலிகளை பேச ஆரம்பிக்கிறா. நான் அந்த மாதிரி 18 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த ஒரே ஒரு முத்தம் வந்து ஒரு பெரிய நீண்ட ஆண்குறி போல் என் முன்னாடி வந்து நின்றுச்சு. அந்த ஆண்குறிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ அந்த ஆண்குறி என்னை புணர்ந்துச்சு. அதுக்கப்புறம் 3 குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு இயந்திரமாகவும், குழந்தைகள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இயந்திரமாகவும், அந்த கணவனுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு இயந்திரமாகவும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அழைத்தவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, அப்போது இதே கம்ப்ளைண்ட்டோட உன்னோட பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு யாராவது வந்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவள் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்னா, இதெல்லாமே தடுக்கிறதுக்கும் ஒரு சாத்தியம் இருக்கும்ல, அதை தான் நான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணி இதை தடுக்க முடியும் தான் நான் பார்ப்பேன், அதை தான் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கதை. அப்புறம் இன்னொரு ஒரு கதையும் வந்து மனசில் இடம் பெற்றுச்சு. ஒரு ஸ்கூட்டி, ஒரு பொண்ணு முன்னாடி போகிறா, புடவை அணிஞ்சிருக்கா, அவளோட முந்தானே வந்து இடுப்பில் செருகியிருக்கா. அப்போ அந்த வெயில் படுது, அந்த வேர்வை அந்த இடுப்பு தெரியுது. இப்படியே போயிட்டே இருக்கா. ஒரு பையன் வந்து முன்னாடி போகிறான், அவளும் முன்னாடி போகிறான். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நடக்குது. ஒரு இடத்துல நிறுத்தி, ஒரு ஸ்கூட்டர் உங்களை முந்துச்சுன்னா அது உங்களால் விடவே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போது ஆண்களால் விடவே முடியாதுல்ல அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல ஒரு மைல்டு ஃப்ளர்ட்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெண்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன தான் வெளியில் வந்து இது பிடிக்கல அப்படிலாம் சொன்னால் கூட உள்ளே அதை ரசிப்பாங்க. ஒரு சின்ன அளவிலான ஒரு பிக்கப் லைனோ இல்லை ஃப்ளர்ட்டிங்கோ அது எல்லாருமே ரசிப்போம். அந்த இடத்துல சாலையில் வளைவுகள் வந்து ரொம்ப ஆபத்தானது, அதுதான் வேகமாக கடந்துடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. சிரிச்சிராமல் கொஞ்சம் உதட உள்ள அடக்கி சிரிக்க முயற்சி பண்ணுறா. அப்போது சிரிப்பு கூட சில முறை ஆபத்தானது தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொன்னோன்னே இந்த தடவை வெளிப்பட்டு சிரிச்சிட்றா. சிரிச்சிட்டு சரி பாய் பாய், அதோடு அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறவங்க கேட்குறாங்க. ஆ, அவ்வளோதான், சிலது வந்து சின்னதாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு இடம். புத்தகத்தோட அட்டைப்படம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கட்டிக்கொள்கிறார்கள், இதுதான் அந்த அட்டைப்படம். கட்டிக்கொள், நான் உனக்குள் உணர்வது நெல்லின் கதகதப்பு, இது ஒன்று. இன்னொரு இடத்துல கடைசியாக பிரிய போகிறாங்க, ஒரு காதலன் காதலி பிரிய போகிறாங்க, பிரியலான்னு முடிவெடுத்துடுறாங்க. அப்போது கடைசியாக சரி ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிட்டு நான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கையை விரிக்க, அந்த பொண்ணு வந்து சடுதியாக ரொம்ப வேகமாக வந்து கட்டி பிடிக்கிறா. அந்த வேகம் தான் காதல். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு இடம். முத்தம், இதை பற்றி பேசி ஆகணும். ஒரு 3 கவிதைகள் வந்து என் மனசுக்குள்ளே நிற்குது. நான் இவ்வளோ கவிதைகளை பற்றி பேசுகிறேன், கதைகளை பற்றி பேசுகிறேன், புத்தகத்தில் அவ்வளோதான் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. என்னால் எதை விடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. முத்தத்தை பற்றி பேசும்போது, முத்தம் கொடுத்தால் குழந்தை உண்டாகிவிடும், இது வந்து வளர வளர எல்லாரும் கேட்டது தான். ஒரு அவ்வளோதான், நான் ஓ கிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான், அவள் ப்ரெக்னெண்ட் ஆயிடுவா, அதெல்லாம் நான் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் எல்லாருமே. புரிதல் இல்லாத ஒரு வயசு. முத்தம் கொடுத்தால் குழந்தை உண்டாகிவிடும், உண்மைதான்.
முத்தத்தோடு மட்டும் நிறுத்திவிட எங்கே ஆகிறது. இந்த இந்த கவிதை வந்து படிக்க படிக்க ஒரு நகைப்பை உண்டாக்குச்சு. ஒரு முத்தத்தை பாதியில் நிறுத்துவது பாவம். ஒரு முத்தத்தை பாதியில் நிறுத்துவது பாவம். ஒவ்வொரு முறை முத்தமிடும் போதும் பாதியில் நின்று விடுவதாக தான் தோன்றுகிறது. அப்போ அந்த பாவத்தை வந்து பாவத்துக்கு ஏற்ற ஒரு பரிகாரத்தை காலம் முழுக்கவும் செய்வோமே அப்படின்ற ஒரு கவிதை. அடுத்தது, அதே உன்னிலிருந்து நான் கொய்யும் ஒவ்வொரு முத்தமும் ஒவ்வொரு சுவை, என்னவித கனி விருட்சம் நீ என்ற கவிதை. இதெல்லாமே போக போக பாரதியாரோட ஒரு மிக பிடித்த ஒரு வரின்னு சொல்லலாம், காதலித்து கூடி களியுடனே வாழோமோ. இது இது இதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வரி கிடச்சிது. இது ரொம்ப சின்ன வாழ்க்கை, உன் கையை பிடிச்சிட்டு வாழ்ந்துடலாமே, என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கவிதை. ஒரு ஃபோன் கால், ஒரு கான்வர்சேஷன், நான் நீ ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேட்குற ஒருத்தங்க கேட்குறாங்க, அதுக்கும் நான் ஏன் கூப்பிட்டேன்ற நான் ஒரு பதில் சொல்கிறதுக்கும் இடையிலாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராத வரைக்கும் அவங்களுக்கு இடையில் இருக்கிறது ஒரு ரொம்ப அழகான காலம் அப்படின்ற ஒன்று. ஹோம் இஸ் அ ஃபீலிங்னு சொல்லுவாங்க, அதாவது வீடு அப்படின்றது ஒரு மன உணர்வு. யாத்ரி அவர்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல கூடுன்னு ரொம்ப அழகாக அவங்களோட குழந்தைங்க அவங்களோட வீட்டை பிரதிபலிச்சிருப்பாரு. நம்ம ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்கிறப்போ ஒருத்தங்க கிட்ட சொல்லி அழுதுட்டா எல்லாமே சரியாயிரும், நம்ம தேறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த ஒரு மனிதன் தான் நம்மளோட வீடு அப்படின்ற ஒரு பதிவும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து நான் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற வரிகளாக இருந்தது, அதனால் விடவே முடியல என்னால். உங்ககிட்ட பேச என்கிட்ட எனக்கு எதுவுமே இல்லைன்னா நான் அந்த நேரம் நீ ஆன்லைனில் இருக்கியான்னு செக் பண்ண மாட்டேன். நான் தேவையில்லாமல் நீ தனியாக இருக்கணும்னு நினைக்கும் போது நான் அந்த இடத்துல வந்து என்னோடய இருப்பை வந்து நான் பதிவு செய்ய மாட்டேன். நீ எனக்கு வந்து இவங்க ரொம்ப முக்கியம், என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இவர்கள் அப்படின்னு நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற, அவங்க கூட நீ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் வந்து அங்கே ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்காது. இதெல்லாம் ஏன்னா நீ ஒரு தனி மனுஷி, நான் வாழ்க்கையில் வந்துட்டதுனால மட்டும் நீ உன்னோட வாழ்க்கையில் உன்னோட எல்லா நேரத்தையும் என்னால் அபகரிச்சுக்க முடியும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நீ ஒரு தனி மனுஷி, உன் தனி மனுஷியை மதிக்கிறேன், என் காதலியை கௌரவிக்கிறேன்னு எழுதியிருப்பார். ரெண்டு பேரும் ஒன்று இல்லை அப்படின்னு, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று இல்லை, ரெண்டு பேருமே தனித்தனியான இருவர் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது தான் அங்கே அன்பு வந்து விளையுது என்ற ஒரு கருத்து. ஒயில் என்பது நீ பின்புறமாக குதிகால் உயர்த்தி காலணி கழட்டும் போது உன்னில் தோகை விரித்தாடுவது. ஒவ்வொரு தடவை நான் ஸ்லிப்பர் கழட்டும் போது இது என்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஒன்று. இன்னொன்று, ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, ஜாக்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹூக்கும் வந்து ஒரு வெள்ளி நட்சத்திரம், உன்னோட விரி முதுகு வந்து வானம், அதுக்கிடையில் உன்னோட முகம் வந்து சூரியன் மாதிரி இருக்குது. அப்போது நீ மொத்தமாக ஒரு பெண் மாதிரி பாவனை செய்யக்கூடிய பிரபஞ்சமாக இருக்க, இதுவும் தனித்தனியாக நம்ம கூட பேசுதுன்னு நினைக்கிறேன் இது ஒவ்வொன்றுமே. இறுதியாக இப்போது நான் நேற்று தான் கடைசி பகுதி நான் படிச்சிட்ருந்தேன். இப்போ தூங்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு படிக்கலான்னு நினச்சேன். தூங்குறதுக்கு முன்னாடி கடைசி பகுதி படித்தா எனக்கு தூக்கம் வரல, நிறைய கண்ணீர், அழுதுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்பா இல்லாத அம்மா இல்லாத சிலருக்கு வந்து இது பர்சனலாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உலகம் முழுக்க சுற்றிட்டு ஒரு பொண்ணு வரா, அவளுக்கு வீட்டுக்கு வரமும் தெரியும், ஆனால் பேருந்து நிலையத்திலேருந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு போவார் வீட்டுக்கு. அது ஏன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாழ்நாளே தேவைப்படுது. ஆனால் இப்போது அப்பா இல்லை, அப்போது பேருந்தில் யாருமே இல்லை, கூட்டிகிட்டு போகல, போகிறக்கு யாருமே இல்லை அப்படின்ற விஷயத்த தேடி தேடி, அப்பாவை தேடி தேடி என் கண் வந்து அழுதுகிட்டே இருக்குது. அந்த கண்களே அமைதியுறுன்றது ஒரு கவிதை. எல்லா மகள்களுக்கும் அப்பா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான், இது இது தவிர்க்கவே முடியாது. இது கொஞ்சம் யோசிச்சா கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன், என்னடா அவ்வளோ ஒருத்தங்களை தூக்கி சொல்லணுமா அப்படின்னு. அப்போது எந்த குழந்தைக்குமே தன்னோட அப்பா மேலே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, என் அப்பா தான் சூப்பர் ஹீரோ அப்படிலாம் இல்லை. அவங்களோட சின்ன உலகத்தில் அப்பா தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. அந்த ஒரு சின்ன நம்பிக்கையிலேருந்து தான் நான் உண்மையாகவே சிறந்த அப்பாவாக இருக்கணும்னு ஒவ்வொரு தகப்பனும் முயற்சி பண்ணுறாங்க என்ற ஒரு கருத்து. இதெல்லாமே இருக்க அம்மா, ஒருத்தனோட அம்மா இறந்துடுறாங்க, அவங்க அம்மா இறந்தோடனே அவன் நடுராத்திரியில் சுற்றிட்டு இருக்கான். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுடுறாங்க, ஏன்ப்பா வீட்டுக்கு போகலையா அப்படின்ற ஒரு விஷயம். அது அது எவ்வளோக்கு எவ்வளோ வலி தரும் அப்படின்னு, நம்ம ஒரு இழப்பு சந்திச்சிருந்தால் தான் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு வெற்றிடம், ஒரே ஏதோ ஒரு பாயிண்ட்டை நான் புள்ளியை பார்த்துட்டு நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்,
உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லை, நான் தனிமையை மட்டும்தான் உணர்றேன். அப்போ யாராவது ஒருத்தர் தோலை தொட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க நம்ம உடஞ்சிருவோம் இல்லையா. அப்படி ஒரு கேள்வியாக யாராவது கேட்காம இருக்க காலம் துணை புரியட்டும் அப்படின்ற ஒரு இடத்துல முடிக்கிறாரு. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் புதுசு புதுசாக நம்ம பேர் வைப்பாங்க. ஒரு சின்ன சண்டை நடக்குது, அந்த சண்டையில் உண்மையான பேரை வந்து யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டுருவாங்க. இப்போ நான்லாம் பர்சனலாக அதுக்கு நிறைய சண்டை போட்டிருக்கேன். என்னோடய பேர் தான், ஆனால் எனக்கே அது அந்நியமாக தெரியுது. ஏன் அந்நியமாக தெரியுது அப்படின்னு யோசிச்சா, இல்லை எனக்கு என்னோடய பேரே வேணாம், நீ என்ன பேர் வச்சு என்னை கூப்பிடுவியோ அதையே கூப்பிடேன் தங்கம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். இன்னொரு ஒரு ஆன்லைன் கிளாஸில் நான் புஜ்ஜி பேசுகிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அஞ்சு பழங்களோட பெயர்களை சொல்லிட்டு போயிடுவா. இது அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணும், எனக்கு தோணுச்சு. அப்போது புஜ்ஜின்ற பேரே லிஸ்ட்டில் இல்லையேம்மா, நீங்கள் இவங்க தானா அப்படின்னு கேட்டால், அதுவும் தான், ஆனால் நான் புஜ்ஜியும் தான் மிஸ், ஏன்னா என் அம்மா வந்து என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்கன்ற ஒரு கவிதை. இதெல்லாமே இருக்குது. ஆக யாத்திரையோட கவிதை தொகுப்பை திரியை தின்றழியும் தீச்சுடர் இந்த கவிதை தொகுப்பை புரிதலுக்காகவே நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தொகுப்பை வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. அதிகமாக காதலிச்சிருவோம் இதை வாங்கி படித்தா, வாங்கலைனாலும் அதுக்கு தான், ஏன் வாங்கக்கூடாதுனாலும் அதுதான், ரொம்ப அதிகமாக காதலிக்க தோணும், இதுதான் இயல்பு. பெண்களை பற்றி ஒரு பக்கம் பேசும்போது எனக்கு ஆழமாக தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் பெண்களை வந்து நம்மளால் காமம் காதல் ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க, அதை தாண்டி பார்க்க முடியலன்னா அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சின்னு பதிவு பண்ணியிருந்தார். ஏன் அதை தாண்டி பார்க்க முடியலன்னா, ஒரு பகைவனை கொன்று அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ராணியை கைப்பற்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த போர் முடியாததாக தான் கருதுவாங்க. ஆக அந்த பெண் மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கற்பிதங்கள் இதெல்லாமே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு பட்டது என்னென்னா, இப்போ 20s ஒரு நவீன பெண்மணி வந்து எப்படி வாழணுன்ற ஒரு இடம், அதோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்போது முன்னாடி 90s கிட்ஸாக இருக்கட்டும், 80s கிட்ஸாக இருக்கட்டும், 20s இப்போ இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு இடம். தே சூஸ், தே செலிப்ரேட், தே சஃபர், தே லிவ், வாட் எவர் தட்ஸ் தேர் லைஃப். இது எனக்கு ஆழமாக பட்டுச்சு. இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆக இந்த கவிதை தொகுப்பை எல்லாருமே படிக்கணும். நமக்கு எந்த விதமான ஒரு மனசோர்வு இருந்தாலும், இல்லை எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு இஷ்யூ இருந்தாலும், இல்லை அதிகமாக காதலிக்க வேணும்னு நினச்சாலும், எல்லாத்துக்குமே இதில் பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கவங்க, விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கவிதை தொகுப்பை வாங்குங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.